நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் பகுதியில் இரு தரப்பினரிடையே நிலப்பிரச்சினை இருந்து வரும் நிலையில் அதில் ஒரு தரப்பினர் முள்வேலி மற்றும் மதிர்ச்சுவரை இடித்து தள்ளும் காட்சி வைரலானது. இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் பகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறையினருக்குள் செயல்படும் அரசு பள்ளி மாணவர்கள் விடுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவறைகள் துர்நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் டிசம்பர் 5 நடைபெறவுள்ள அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். இதனையடுத்து விழாவிற்கான முன்னேற்பாடுகளை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள 7 மலைகள் கொண்ட அரிட்டாப்பட்டியில் பல உயிரினங்கள் வாழ்ந்து வருவதால் இப்பகுதியை பல் உயிர்கள் வாழும் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு சமூக ஆர்வலர்கள் நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கொள்ளையர்கள் வெட்டி மறைத்து வைத்திருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் வேர்களை போலீசார் கைப்பற்றினர். அப்பகுதியில் கொள்ளையர்கள் மறைந்துள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்துள்ள காசிக்குட்டை கிராமத்தில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மறியலில் தொடர்ந்த நிலையில் அதிகாரிகள் யாரும் வராததால் அவர்களாகவே கலைந்து சென்றனர். கடன் தவணையை ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பிடித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூட்டுறவு சங்கங்களுக்கு மாநகர போக்குவரத்துக் கழகம் அனுப்பிய கடிதத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல்லை அடுத்த கூலிப்பட்டியில் உள்ள அங்கன்வாடி மையம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவுகளின் தரம் குறித்தும் ஆய்வு செய்த ஆட்சியர் உணவை சாப்பிட்டு ஆய்வு செய்தார்.